அன்பு நண்பர்களே நமது உடம்பில் எந்த ஒரு வியாதி வந்தாலும் மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் எப்படி நாம் இயற்கை முறையில் எப்படி சரி செய்வது செலவில்லாமல் அப்படிங்கிறத நான் ஒரு கடந்த ஒரு 15 வருடமாக இதை உலக மக்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் மனதில் நமது மனதில் ஏற்படும் டென்ஷன் கோபம் பயம் கவலை போன்ற அது மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி வந்து ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாற்றுறது சுயசார்பாக எப்படி வாழ்கிறது யோகா மூச்சு பயிற்சி தியானம் இயற்கை வைத்தியம் விவசாயம் பங்குச்சந்தை அரசியல் சமையல் இப்படி உலகில் ஒரு ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை எல்லாம் எப்படி நல்லது கெட்டது பிரிக்கிறது நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம் இது எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நாம் பல வருடங்களாக அதை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த முழு விவரங்களையும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து இப்போது ஆன்லைன் மூலமா வகுப்பு நடத்திட்டுருக்குறேங்க அதாவது 21 நாள் ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிற பேரில் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை உதாரணமாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஒரு மாதத்தில் முதல் நாள் முதல் 21ஆம் தேதி வரை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை 21 நாள் 2 மணி நேரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 46 மணி நேரம் வரும் இந்த 46 மணி நேரத்தில் நமது உடம்புக்கு வரும் 4448 நோய்களையும் எப்படி மருந்து இல்லாமல் நாம் குணப்படுத்துவது ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தால் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது எந்தெந்த மருந்து எந்தெந்த வியாதிகளுக்கு ஆங்கில மருத்துவம் போகிறது எந்தெந்த வியாதிகளுக்கு ஹோமியோபதி போகிறது சித்தா போகிறது அக்குப்பஞ்சரணம் என்ன நியூரோ தெரப்பி என்ன முத்ரா ரேக்கி பிராணி கிளிங் டச்சு கிளிங்னு ஏகப்பட்ட வைத்தியங்கள் இருக்குது அந்த வைத்தியத்துக்கு எப்போ போகணும் எது கரெக்டு எது தப்பு எது வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் இப்படி அனைத்து விஷயங்களையும் நான் உங்களுக்கு 8 நாட்களில் சொல்லி கொடுத்து விடுவேங்க அப்புறம் 4 நாள் ஒரு 4 நாள் மனம் சம்மந்தமாக இந்த மேல்மனம் நடுமணம் கீழ்மனம் இந்த ஆவிகளோட பேசுகிறது குறி சொல்கிறது இந்த தம்ளரை வச்சு விரல வச்சா நகரு இல்லைங்களா அந்த காலத்தில் பண்ணுவாங்க இல்லைங்களா அது ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த பெண்டுல ஏன் ஆடுது இது போன்ற மனம் சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்கான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எப்பவுமேங்க இது நடந்தாலும் ஹாப்பியாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத 4 நாள் கிளாஸ் நடத்துவேங்க அதுக்கப்புறமா கல்வி இப்போ இருக்கிற கல்வி ஒழுங்காகவே இல்லைங்க இந்த கல்வியை எப்படி நம்ம ஒழுங்குபடுத்துறது இந்தியாவில் தாங்க எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்க சில நாடுகளில் எக்ஸாம் எல்லாம் கிடையாதுங்க அதாவதுங்க பாட புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே படித்து ஒரு மாணவன் எழுதுனா அது தவறுங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதா கரெக்ட் இப்படி இந்த கல்வி எப்படி ஒழுங்கு செய்கிறது அப்படின்ட்டு ஒரு 2.5 மணி நேரம் பேசுவேங்க உண்மையிலே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கல்வி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் வச்சுருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களும் அந்த 2.5 மணி நேரம் ஆடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடத்திட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வருது எதனால் வந்து அன்பு இல்லை இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத காதல் கலை அப்படிங்கிற தலைப்பில் அது ஒரு நாள் பேசுவேங்க அதுக்கப்புறமா அரசியல் மொத்த உலகத்தில் இருக்கிற கம்ப்ளீட் எல்லா நாட்டு அரசியலை பற்றியும் ஒரு நாள் பேசுவேன் அதுக்கப்புறமா எல்ஐசி பாலிசியில் எந்தெந்த பாலிசி நல்லது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாமா விதைகள்னால் என்ன விவசாயம்னா என்ன தமிழர் விவசாயம்னா என்ன பாரம்பரிய விதைக்கும் ஹைப்ரிடுக்கும் என்ன வித்தியாசம் இது போன்ற விதைகள் சம்மந்தமாக சமையலுங்க குக்கரில் வைக்கலாமா இல்லை வடித்து சாப்பிட்லாமா அதே மாதிரி எந்த அரிசி நல்லது பாரம்பரிய அரிசின்னு என்ன ஹைப்ரிடுன்னு என்ன பருப்பு எது நல்லது அது மட்டும் இல்லைங்க சோப்பு தயாரிக்கிறது குங்குமம் தயாரிக்கிறது கண்ணுமை தயாரிக்கிறதுன்னு நமக்கு தேவையான பொருட்களை நாமளே தயாரிக்கிறது அதே மாதிரி வீட்டில் இந்த சமையலறையில எல்லாம் தேவையில்லாத குப்பை போட்டு வச்சுருப்பீங்க டஸ்ட்பின்னு இந்த குப்பையில் இருக்கிற டஸ்ட்பின்னில் போடுற கழிவுகளை வைத்து நாம் எப்படி வந்து பயோ என்சைம் அப்படிங்கிற ஒரு பொருளை தயாரித்து நம்ம எப்படி மாதம் 30,000 சம்பாதிக்கிறது ப்ரோபயோட்டிக்னு என்ன இப்படிங்க அது மட்டும் இல்லைங்க யோகா மூச்சு பயிற்சி தியானம் காது கழுவுறது மூக்கழுவுறது கண்ணு கழுவுறது வாய்க்கு புளிக்கிறது எண்ணெய் ஊற்றி வாய்க்கு புளிக்கிறது இனிமா கொடுக்கறது வாழையிலை குளியல் மண் குளியல் மௌனம் விரதம் இது போன்ற இயற்கை வைத்தியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து கம்ப்ளீட்டாங்க அதாவதுங்க ஒரு தனி ஒரு மண் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தயவுசெய்து நான் நடத்தும் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு நீங்கள் வரணும்னா ஒரு ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்துக்கலாம் 8870666 இல்லைங்க எனக்கு இந்த கிளாஸில் கலந்துக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒன்றும் இந்த கிளாஸுக்கு ஆள் சேர்த்துறதுக்காக நான் பேசிகிட்டு இல்லை உங்களுக்கு ஒரு வேளை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு முடியல டைம் இல்லை அப்படின்னா அந்த வகுப்பு போன மாதம் நடந்துச்சு இல்லைங்களா அந்த வகுப்பு அப்படியே ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்குறேங்க இலவசமாக உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவேங்க இதோட என்ன வேணும் நான் என்ன சொல்கிறேன் ஒன்று வகுப்பில் ஆன்லைனில் கலந்துக்குங்க கலந்துக்க முடியலையா
அந்த ஆடியோவை இலவசமாக கொடுத்துட்றாங்க. வீட்டில் உங்கள் ஃப்ரீ டைமில் உட்காந்து அந்த 23-21 ஆடியோவை கேட்டுட்டிங்கன்னா எல்லாமே புரிஞ்சுருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாங்க. ஒரே கல்லில் 500 மாங்காங்க. ஒருவேளை அந்த ஆடியோ உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்குறேங்க. இது வந்து ஒரு இலவச ஆட்டோமேட்டிக் இமெயிலுங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த இமெயிலுக்கு ஹாய் ஹலோ வாழ்க வளமுடன் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிங்கன்னா அது நான் பதிலாக சொல்ல மாட்டேங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அந்த இமெயில் ஐடிக்கு பேர் என்னென்னா ஆன்லைன் கிளாஸ் ஆடியோ @gmail.com. இவ்வளோதாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஒரு மெயில் அனுப்புங்க. ஆமாங்க, அனுப்பிச்சிட்டு அந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணி 21 ஆடியோ கேட்டுருங்க. கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் சரிங்க, எத்தனை சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, எனக்கு நீங்கள் மெயில் பண்ணலாங்க. இதுக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் ஃப்ரீ தாங்க. அப்போ எனக்கு மெயில் பண்ணணும். என்னோடய மெயில் ஐடி என்ன தெரியுங்களா? healerbhaskar@gmail.com. இவ்வளோதாங்க. நீங்கள் எவ்வளோ மெயில் அனுப்பிச்சாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேங்க. சில பேர்த்துக்கு டெக்ஸ்ட்டில் பதில் சொல்லுவேன், சில பேர்த்துக்கு ஃபோன் நம்பர் இருந்தால் நானே கூப்பிட்டு பேசுவேன். அது எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விக்கு வந்து நேரிலேயே வந்து நான் பார்க்கணுன்னா உங்கள் வீட்டுக்கு நான் கிளம்பி வந்துடுவேங்க. இல்லை நீங்கள் என்னை வந்து பார்க்கலாங்க, புரிஞ்சுக்குங்க. இது எதுக்குமே இந்த என்னை பார்க்குறது பேசுகிறது மெயிலுக்கு பதில் சொல்கிறது ஃபோன் பண்ணுறது இது எதுக்குமே ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாமே ஃப்ரீ தாங்க. நான் 15 வருஷமாக இதை தாங்க செஞ்சிட்ருக்கிறேன். எல்லோரும் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்பில் அங்கங்கே அங்கங்கே வீடியோ பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றுமே புரியுறதே இல்லைங்க. அப்போ அங்கங்கே பார்த்தனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. 15 வருஷமாக நான் பேசிகிட்ருக்கிறேன், யாருமே முழுசாக கேட்குறதே இல்லைங்க. அங்கங்கே பார்த்துட்டு எனக்கு தெரியும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு மன வருத்தமாக இருக்குங்க. இப்போ இருக்கிற ஊர் போகிற நிலைமையில் தயவுசெய்து எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இந்த 21 ஆடியோவை முழுசாக கேட்டால் மட்டும்தான் இனிமேல் ஓப்பனாக சொல்லப்போனால் இனிமேல் உயிரோடவே இருக்க முடியும்னு சொல்கிறேங்க. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு நிலமை. அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். இனிமேல் இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும்னா இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சால் மட்டும்தாங்க வாழ முடியும். எனவே அனைவரையும் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நான் வேண்டி விரும்பி காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், 21 ஆடியோவே முழுவதுமாக கேளுங்கள். அதன் பிறகு எவ்வளோ சந்தேகம் வேண்டாலும் கேளுங்கள், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி பாராட்டி மீண்டும் நாம் சந்திப்போம் என்ற விரைவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.